இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாக்கியாவுக்கும் கோபிக்கும் இடையில சண்டை பெருசாகி உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவர் எப்ப ராதியாவை கல்யாணம் பண்ணாரோ அப்பவே நம்ம ரொம்ப யோசிச்ச விஷயம் என்னன்னா, கோபி இதுக்கப்புறம் அடி மேல அடி வாங்கணும், அதை நம்ம பார்க்கணுங்கிறது தான். ஆனா அதுக்கு பதிலாக பாக்கியாவை இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் மதிக்காம உன்னாலதான் வந்து வீட்டை விட்டு வெளில போனார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காயப்படுத்துற மாதிரி ஈஸ்வரி செழியன் இனியா இவங்கெல்லாம் வந்து சுயநலவாதி செல்ஃபிஷ் மானி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாலும் பார்த்து நமக்கே கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியா மாறி இப்ப எல்லாருமே வந்து கோபி தான் மோசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு சமயத்தில் இனியா ஒரு பல்ட்டியை போட்டாங்க. சின்ன ஒரு விஷயத்துக்கு போய் வீட்டை விட்டு கிளம்பி அவங்க அப்பாவோட கிளம்பி போறேன்னு சொல்லி கிளம்பி போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப ஆனா திருப்பி இதுவுமே கோபிக்கு ஒரு பெரிய அடியை தான் கொடுக்க போது நம்ம எதிர்பார்த்தோம். இதுல கூட தாத்தா வேற போய் உட்காந்து இன்னும் சூப்பரான ஒரு ஆப்பா அமைஞ்சிருச்சு. சாப்பாட்டு விஷயத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க, இதில் கோபிக்கு வந்து இப்போ என்னென்னா ரொமான்ஸ் ரொம்ப முக்கியமாக போச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் வந்து பாக்கியா வந்து ஒரு காதலோட அணுகே கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக. ஆனால் அவருக்கு இப்போ ராதிகா மேலே பல வருஷ காதல் இருக்கிறது இன்னும் அப்படியே வந்து பீரிட் அடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் கபி கபின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போயிட்டு இருந்தார். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். ஸோ அது ஒவ்வொரு தடவையுமே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு. ஃபஸ்ட் நைட்டில் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஹனிமூனில் பிரச்சனை, அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மயு வந்து நடுவில் வந்து படுத்துக்கிறாங்கன்னு பிரச்சனை, இவருக்கு படுக்க இடமே இல்லைன்னு பிரச்சனை. நினைக்கிறீங்க?